ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த பீப்புள் தான். கிளம்பி அழகா போறாரு, நல்லபடியா இன்டர்வியூ முடிக்கிறாரு. திருப்பி வரப்போ படிக்க முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காரு. அந்த லைட் போச்சு, அவரோட காதலும் போகுது. ஹாஸ்பிட்டல்லே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமா இருக்கு. நடக்க வைத்த காதல் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிரும் ஹீரோ பேரு விஜய், பேரு ஷில்பா. ஆமா, அதே மாதிரிதான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த பீப்புள் தான். ஒரே காலேஜ்ல படிச்சு அப்படியே பேசி 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 லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அழகா லவ் போயிட்டு இருக்கு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறாரு நம்மளோட விஜய். முடிச்சுட்டு பெங்களூருக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. கிளம்பி அழகா போறாரு, நல்லபடியா இன்டர்வியூ முடிக்கிறாரு. திருப்பி வரப்போ அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு. வேலைக்கு போயிட்டாரு அந்த லைஃப் போச்சு அவரோட காதலும் போகுது காலேஜ்ல பையனா எப்படி சொல்லுவாங்க எல்லாமே ஒரு லைஃபே முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் மயக்கம் விட்டு அதான் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. எந்திரிச்ச உடனே காக்க காக்க அந்த ஜோதிக்கா கண்ணு முடிச்ச உடனே சூர்யா இருப்பாருல பக்கத்துல. தெரிய சொல்லுங்க. அது மாதிரி எரிஞ்சு பாக்கும்போது பக்கத்துல ஷில்பா உட்காந்துருக்காங்க. வந்து அவங்க கை பிடிச்சி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் எப்பவுமே அவங்க கூட இருப்பேன், எப்பவுமே அவங்க கூட இருந்தேன், இந்த மாதிரும் எப்பவுமே அவங்க கூடதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமா நடந்தது. குருவி எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.